எதிர்நீச்சல் ஆதி குணசேகரன் ஆக்டர் கம் டைரக்டர் மாரிமுத்து சார் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார். இதை சுற்றி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு வகை தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஜோதிடர்களை பழித்து பேசினார் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு வந்து போய்கிட்டு இருக்கு. ஏயா இந்த சிச்சுவேஷன்லேயுமா இப்படிலாம் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு சில ரசிகர்கள் பட்டாளம் வந்து நம்ம ஆதி குணசேகரன் அவர்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஏன் அப்படியும் இப்படியும் பேசிக்கிட்டு டைரக்டாக அன்னைக்கு கலந்துகிட்ட ஜோதிடரில் ஒருத்தர் யாருக்கு வந்து ரொம்ப ஓவராக வந்து ஆதி குணசேகரன் கிட்ட வந்துட்டு ஒரு ஆதி குணசேகரன் அவர்களுக்கும் ஜோதிடர் ஒருவருக்கும் வந்து ஒரு விவாதம் மாதிரி நடந்துச்சு இல்லையா, அவர்கிட்டயே டைரக்டாக வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு மரணம் அப்படின்றது வந்து இயற்கை, இதுலேயும் அன்னைக்கு நடந்ததையும் வச்சு எந்த சம்மந்தமும் தயவு செஞ்சு படுத்தாதீங்க. இப்போது வலைத்தளத்தில் வந்துட்டு யாருமே மனிதநேயத்தோடையே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நானே வந்து ஒத்துக்கிறேன், வலைத்தளத்திற்கு முன் ஜோதிடம், வலைத்தளத்திற்கு பின் ஜோதிடம் அப்படின்ட்டு நானே ஒத்துக்கிறேன். வலைத்தளத்திற்கு முன்னாடி இருந்தது போற்றத்தக்கது, அது வந்து ஒரு தெய்வீகமான ஒரு இதுதான் ஜோதிடம். ஆனால் வலைத்தளம் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஜோதிடம் கொஞ்சம் சரியில்லை தான், அதை நானே ஒத்துக்கிறேன். அன்னைக்கு வந்துட்டு நிகழ்ச்சியில் அது வந்து ஒரு நிகழ்ச்சி, அவருடைய கூற்றம் வந்து சொன்னார், நான் என்னுடைய கூற்றம் வந்து சொன்னேன். ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வரவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து வச்சுருப்பாங்க, அதை தான் அவரும் சொன்னார். கடைசியாக வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து மன்னிப்பும் கேட்டுட்டு தான் வந்து போனார். அதனால் எந்த ஒரு இதுவுமே வந்து எங்களுக்கும் அவருக்கும் வந்து கிடையாது, நாங்களே வந்து அதை விட்டுட்டோம். தயவு செய்து அதை வைத்து இவருடைய மரணத்தை வந்து இந்த மாதிரி வந்து பேசாதீங்க. ஒருத்தர் மரணித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேசுவது ரொம்பவே வந்து மிக மிக தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் காலையில் வேலைக்கு போயிட்டு திரும்ப வராமல் இறந்துட்டாரு அப்படின்னக்குள்ள அந்த குடும்பம், மனைவி, மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும், அதை பற்றி யோசிங்க, அதை பற்றி வந்து இது பண்ணுங்க. அதை விட்டுட்டு இப்படி வலைத்தளம் இருக்கு அப்படின்றதுக்காக கண்டபடி வந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஆக்டர் மாரிமுத்து சாருக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.